இப்போ சீர்மா ரெடிட்டு வாப்போ. அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுறேங்க. உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு. இது வேறையா? என்னாச்சு? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும், 7500 ரூபாய். இது விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். யூனியனுக்கு வேலை விஷயமா போனீங்களே, என்னாச்சு? இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்ன உடனே பயம் வந்துருச்சா? அதெல்லாம் விடு, எப்படி நான் கேரண்டியா வேலையை திரும்ப வாங்கிடுவேன். இப்போ ரெடி ஆகுப்போ. என்னாச்சு? ஹவுஸ் ஓனர் ஃபோன் எடுத்தா வாடகைங்கன்னு கேட்பாரு. ஒரு கஷ்டம்னா டென்ஷன் ஆகலாம், இப்படி அடுக்கடுக்காக கஷ்டம் வந்தா சிரிக்க தவிர வேறு என்ன பண்ணுறது? விடு, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ரெடியா. யாரு எப்படியோப்பா, இனியாவது அம்மாவும் பொண்ணும் தெரிஞ்சுறாங்களான்னு பாப்போம். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நீங்க சும்மா இருங்கப்பா. பணக்கார வீட்டு சம்பந்தம் கிடைச்சா உடனே கண்ணு மண்ணு தெரியாம ஆடுவாங்களா? சரிம்மா, அவங்க விதி இப்படி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சமயத்துல நாம அனுசரணையா தான் பேசணும். கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற ஜீவன்களை குத்தி காட்டி பேசக்கூடாதுமா? அவங்கள யாருப்பா கஷ்டத்தை தேடிக்க சொன்னது? அந்த அம்மா சொன்னாங்கன்னு நீங்களும் ஒரு நல்ல இடமா பார்த்து சொன்னீங்க. அந்த வீட்டுல சம்பந்தம் வச்சிருந்தா இந்த அவமானமும் அசிங்கமும் வந்திருக்குமா? காசு இருக்கிறவன் தான் புருஷன், பணம் இருக்கிறவன் தான் அரசன்னு பல்ல இழிச்சிட்டு பின்னாடி ஓடினாங்கல்ல, இப்போ காசும் இல்ல கல்யாணமும் இல்லைன்னு வந்து நிக்கிறாங்க. இது அவங்களா தேடிக்கிட்ட கேவலம். சரி, அதை விடுமா. அவங்க எப்படியோ போறாங்க, அதுக்காக அவங்க வேதனைப்படுறத பார்த்து நாம சந்தோஷப்படணுமா? ஆமாப்பா, நான் சந்தோஷப்படதான் செய்வேன். கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிள்ள கிடைச்சாங்கிற திமிர்ல பாக்குறவங்களை எல்லாம் கிள்ளிக்கிறையால நினைச்சாங்க. இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறவன் நாளைக்கே பிச்சைக்காரனா கூட போயிடலாம். அதுக்காக அண்ணன் அண்ணி சொந்தம் பந்தம் யாருமே வேணாலும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்களா? திமிர் எடுத்து ஆடுனா தெருவுலதான் விழணும்னு இப்பதான் இந்த வீட்டு பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கு. வேண்டாமா, லாவண்யா வாழ வேண்டிய பொண்ணு, அவளை பத்தி தப்பா பேசாத. யாரு அவளா? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. புது பவுஸ் வந்தா அவங்க அம்மாக்கு மேல அவ ஆடுவா, அதனாலதான் ஆண்டவன் அடியோட அவ வாழை அறுத்துட்டான். இனி அவ எங்கப்பா வாழ போறா? இனி அவளுக்கு கல்யாணமும் நடக்காது, கச்சேரியும் நடக்காது. முத்துன முருங்கக்காயா இந்த வீட்டுல வெறும் கழுத்தோட அப்படியே இருக்க வேண்டியதான். போதுமா, நீ பேசுறத கேட்க எனக்கே சங்கடமா இருக்கு. என்ன இருந்தாலும் இது உன் குடும்பம், இந்த குடும்பத்து மான அவமானத்துல உனக்கும் பங்கு இருக்கு. ஆனா அவங்க எங்களை இந்த குடும்பத்தால மதிக்கிறதே இல்ல. விட்டா நீ பேசிட்டே இருப்ப, எனக்கு நேராச்சு, நான் வரேன். அப்பா கொஞ்சம் இருங்க, நானும் கடைக்கு போனோம், அப்படியே உங்க கூட வந்துடுறேன். வாங்க போலாம். அம்மாடி நீ தைரியமா இரு, எல்லா நாளும் சோதனையா இருக்காது, நல்லது ஒரு நாள் நடந்தே தீரும். என்னம்மா நீ கண்டுபிடி பேசிட்ட? அந்த பொண்ணு எல்லாத்தையும் வெளியே நின்று கேட்டுட்டு இப்ப அழுதுட்டே உள்ள போது பத்தியா? கேட்ட கேட்டுட்டு போட்டுமேப்பா, அவ அழுவாங்கிறதுக்காக இல்லாத உன்னைய பேச முடியும்? இருக்கிறதானே சொன்னேன், அவ கிடக்குறா, நீங்க வாங்க போலாம். உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. இனி அவளுக்கு கல்யாணமும் நடக்காது, கச்சேரியும் நடக்காது. Thank you.
வெறும் கழுத்தோட அப்படியே இருக்க வாங்க
போனியா? கௌதர, டேய், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? படிச்சதானே நீ? ஏன் இப்படி முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்ண பார்த்த? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எதுக்கு அவங்க மேல கோவப்படுறீங்க? நீ என்ன பண்ண சொல்ற சாரோ? இவன் என்ன காரியம் பண்ண பார்த்தா பத்தியா? கல்யாணம் நின்னு போச்சுனா உடனே சாவணும் முடிவு எடுத்துடணுமா? வேற என்ன செய்ய சொல்றீங்க? கல்யாணம் நின்னு போனா ஒரு பொண்ணுக்கு செத்து போயிடணும்னு தான் தோணும். ஒரு கல்யாணத்தை நிறுத்த ஆள் ஆளுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஈஸியா கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஆனா அதனால வர வேதனையும் அவமானத்தையும் தாங்கறது யாரு? பொண்ணுங்க தானே. அந்த கொடுமையை நான் அனுபவிச்சிருக்கேங்க. எனக்கு தெரியும் அது எவ்வளவு நரக வேதனை. ஒரு கல்யாணம் நின்னு போயிட்டா ஒரு பொண்ணோட மொத்த வாழ்க்கையும் அங்கேயே முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணால வீதியில நடந்து போக முடியாது, யாருக்கிட்டயும் சிரிச்சு பேச முடியாது. ஒவ்வொருத்தரோட பார்வையும் அந்த பொண்ணு குத்தி கிழிக்கும். இவ்வளவு அவமானத்தையும் அசிங்கத்தையும் தங்கிட்டு ஒரு பொண்ணு அதுக்கு மேல எப்படி வாழ முடியும்? அதனாலதான் லாவண்யா சாகிறதே நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக இவங்க எடுத்த முடிவு சரின்னு நான் சொல்லல. ஆனா இதை தவிர பொண்ணுங்களுக்கு வேற எந்த யோசனையும் வராது. ஏன்னா பொண்ணுங்களோட வலி அப்படி. எதுக்கு அழறீங்க? உங்க கல்யாணம் நின்னுடுச்சுன்னா? இல்ல, உங்க கல்யாணம் நிக்கல. என்ன பாக்குறீங்க? நாம நினைச்சா நிதிஷ்கும் லாவண்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். முகூர்த்தம் முடிய இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. பத்திரிக்கையில இருக்க அதே முகூர்த்த நேரத்துக்குள்ள நாம இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதுக்குள்ள உங்க வீட்டுல இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ண முடியும் நினைக்கிறியா? இல்ல, பெரியவங்களை சமாதானப்படுத்தி அவங்க சம்மதத்தோட நாம கல்யாணம் பண்ண முடியாது. இப்ப அதுக்கு நமக்கு நேரமும் இல்ல. நிதிஷ்கும் லாவண்யாக்கும் ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு சிம்பிளா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? இல்லங்க, இப்ப நமக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. இல்ல சாரு, நம்ம அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா லாவண்யா அவசரப்படுறாங்களே, இப்ப இவங்க வாழ் பிடிக்காம சூசைட் அளவுக்கு போயிட்டாங்களோ, இனிமே நம்ம யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. அதுக்காக யாருக்கும் தெரியாம கோயில கல்யாணம் பண்ணி வச்சு அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்றது? அதான் சாரு யோசிக்கிறேன். நீங்க யோசிக்கிற மாதிரி அப்படி ஒன்னும் பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துடாது. கல்யாணம் முடிஞ்சா வீட்டுல ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எத்தனையோ பேருக்கு நீங்க அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலையா? ஏன், நீங்களே அப்படிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதனால இப்ப என்ன கேட்டு போச்சு? யார் யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏன் யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. ஓகே சாரு, நீ சொல்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஆனா நிதிஷ் இதுக்கு ஒத்துக்கணுமே. இல்லண்ணா, நிதிஷோட அப்பா சம்மதிக்காம அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. இல்ல லாவண்யா, நிதிஷ் கிட்ட பேச வேண்டியது என் பொறுப்பு. நான் சொன்னா அவன் கேட்பான். நிதிஷ்க்கு போன் போட்டு நான் வர வைக்கிறேன். நீங்க கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. லாவண்யா, ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்த்த? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சாரிண்ணா, இருக்கிற வேதனையில எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பண்ணாத, சாரு சொன்ன மாதிரி உனக்கு கோயில் வச்சு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். தேங்க்ஸ் சாரு, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா லாவண்யா உயிரோடய பார்த்துருக்க முடியாது. நீ பண்ண இந்த உதவியை நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். முகூர்த்தம் முடிய இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. அதை பார்க்காம நீங்க பாட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம், அதுக்கப்புறமா தனியா உட்காந்து சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? நான் நிதிஷ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். ஓகே, உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். போங்க, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க. Thank you.
என்னதான் உனக்கு கோபம் வந்தாலும் சாரு நீ அப்படி பேசிருக்க கூடாது. பின்ன என்னங்க, எப்ப பார்த்தாலும் சும்மா அந்த குடும்பத்தையே தூக்கிட்டு ஆடிட்டு இருந்தா? எல்லாம் இவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு பேச போய் வந்த கரகம் தானே. நீ பேசுறது தப்பு காயத்ரி, அவ சின்ன பொண்ணு, அவ மனசுக்கு எது சரின்னு பட்டுதோ அதை பேசிட்டா. அதுக்காக என் முன்னாடி உங்களை கண்டபடி பேசுறா, என்னால சும்மா இருக்க முடியுமா? ஐயோ காயத்ரி, எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இதுதான் நியாயம், இதுதான் தர்மம்னு சொல்லி தந்து வளர்த்திருக்கோம். ஒழுக்கமான பொண்ணா இருக்காளேன்னு அவளை பார்த்து நாமளே எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். இப்பவும் அவ மனசு அளவுல நல்ல பொண்ணாதான் இருக்கா. அதான், நான் பண்ண தப்ப அவளால ஜீர்ணிக்க முடியல. என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே? ஆமாங்க, அவள மாதிரி நியாய தர்மம் பார்த்து பேச எனக்கு தெரியாது. ஆயிரம் தப்பு பண்ணிருந்தாலும் எனக்கு என் புருஷன் தான் முக்கியம்.